உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பிளவ வருஷ சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கும்ப லக்னம் கும்பராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன். 4ஆம் இடத்துல ராகு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். இப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் ராசியிலே குரு, இதுவரைக்கும் இருந்த ஒரு பயம் உங்களுக்கு போயிடும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தெய்வ அனுகூலம் இந்த மாதம் கிட்டும். குறிப்பாக நீங்கள் எப்பையெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் உங்களுக்கு இந்த மாதம் ஒருத்தர் அனுப்பிச்சி வைப்பார். அதனால் நீங்கள் உற்சாகமாக செயல்படுங்க. நல்லாவே இருக்குது. உங்களுடைய ராசியிலே குரு பகவான். பொருளாதாரம் நல்லா இருக்குது. என்ன எவ்வளோ வந்தாலும் அதற்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லது எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது இல்லாமல் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லது அவர்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு. ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. அதோட ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் அமையும். இந்த மாதம் 17ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்கு போகிறாரு. 21ஆம் தேதி சுக்கிரனும் ரிஷபராசிக்கு போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் புது ட்ரெஸ், புது நகைகள், ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமல்ல, பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அல்லது அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், ஒரு சிலருக்கு வீடு, இதெல்லாமே நல்லாவே இருக்குது. வாங்குவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. கேரியரில் கவனமாக இருங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அதனால் வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். வேறு கம்பெனிக்கு இப்போதைக்கு பேப்பர் போட வேண்டாம். பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ் வேலையில், கரியரில் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இந்த காலத்தில் இருக்கும். பணம் அல்லது பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய், வழக்குகள் எதாக இருந்தால் அது நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது ஸ்மால் ஸ்கேல் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் லாபம் உண்டு. உங்களுடைய 8ஆம் அதிபதியாக புத பகவான் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் மத்தியத்தில் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். குறிப்பாக அம்மாவுடைய முதலேஸ்வரம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். ஸோ நீங்கள் எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டரில் அல்லது லிஃப்டில் கவனமாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி போடாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தாலுமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படக்கூடிய காலம். உங்களுடைய 11ஆம் அதிபதி குருவே உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள் எல்லாராலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் வருமானம் நார்மலாகவே இருக்குது. ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சுமாராகவே இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் ஐடி அண்டு டிஜிட்டல் அண்டு ப்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அது இந்த மாதம் ரொம்ப பூஸ்டில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை. இருந்தால் கூட உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் எவ்வளோ வருமானமோ அவ்வளோக்கு 1 விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் மூவ் ஆக வேண்டிய மாதம் அது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம், இது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து. இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தன்மையை கூட்டுங்க அல்லது குறைங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெல்த் கண்டிஷன் மொத்தத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஷனில் ப்ராப்ளம் இல்லாம பாருங்கள். நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருங்க. முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். இது 2மே நல்லா வணங்கி வாங்க, சிவனையும் முருகனையும். ஒரு சில கெடுபலங்களும் குறையும். இந்த மாதம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.